ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஒரு சுவையான நாட்டுக்கோழி பெப்பர் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மிளகோட காரம்தான் அதிகமாக இருக்கணும், அதுக்காக மிளகு வந்து நான் அதிகமாக எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மல்லி, சீரகம் எல்லாத்தோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அப்புறம் நான் ஒரு ஆறு வரமிளகாவையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லெக் பீஸோடையே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ லெக் பீஸில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுட்டா தான் மசாலா எல்லாமே நம்மளுக்கு உள்ளே போகும். இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துருங்க. அரை கிலோவுக்கு வந்து இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட சிக்கன் வந்து மசாலாவில் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் மொதல் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து கீ ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், அதனால் கீ தான் நம்ம நிறையா சேர்த்துக்கணும். நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்காமல் வெறும் கீ மட்டுமே நிறையா சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். இப்போ நான் அதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் டைரெக்டாக நம்ம சிக்கனை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ நம்ம மசாலா வந்து ஊறின அந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சே வேக விடணும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. இதேது நம்ம நார்மலாக பிராய்லர் சிக்கன் வாங்கினோம்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நாட்டுக்கோழினால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணுறனால நல்லா ட்ரையாக ஆகணும். நம்ம நார்மலாக பிராய்லர் சிக்கன் வாங்கினோம்னா மூடி போட்டு வச்சே வேக வச்சாலே நல்லா ட்ரையாக சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நம்மளுக்கு நல்லா வத்திருச்சு. நம்ம ரோஸ்ட்டுன்றதுனால இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கே வேணும்னா இப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ட்ரை ஆகணும், அதனால் இன்னும் நம்ம மூடி போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரையும் வச்சுக்கலாம். இப்போவே சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு மசாலா மட்டும்தான் ட்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், மசாலாவும் ட்ரை ஆகி நம்மளுக்கு நல்லா ரோஸ்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக லெமன் வந்து சேர்த்துக்கிறேன்.
லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நாட்டுக்கோழியில் நம்ம பண்ணியிருக்கனால ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் சுடு சாதத்துலலாம் அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.